இன்னைக்கு நம்ம வந்து எப்படி தக்காளி சட்னி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், மூணு தக்காளி எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனு, ரெண்டு வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து, ரெண்டு பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சிருக்கேன் அடுப்பில். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து போட்டிருக்கேன், அது நல்லா பொரியட்டும். உளுந்து நல்லா பொரியுது. இப்போ ரெண்டு பல் பூண்டு, ரெண்டு வரமிளகா, அதோட ஒரு வெங்காயம் போடுறேன். இந்த வெங்காயம் வதங்குவதற்கு கொஞ்சமா உப்பு சேர்க்கணும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்ப தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா மசியட்டும். மசிகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நான் அரைக்க போகிறேன். அரைச்சி வைக்கிறது காமிக்கிறேன். இப்போ அரைச்சி கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இல்லை ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதில் மிளகு. சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.